அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரே கூடாரத்தின் கீழ் ஒரு சகோதர உள்ளங்களாக நம்மை அழைத்திருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி நற்கருணை கொண்டாட்டத்தில் இணைவோம். இன்று நாம் பொதுக்காலம் 32வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். யாருடைய காணிக்கை மேலானது? இயேசு எருசலேம் கோவிலில் போதித்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல இயேசு கோவிலுக்கு செல்கிறார். அங்கே பலரும் காணிக்கை பெட்டிக்குள் நாணயங்களை போடுவதை இயேசு பார்க்கிறார். அப்போது ஓர் ஏழை கைம்பெண் அமைதியாக நடந்து வந்து காணிக்கை பெட்டி அருகே பக்தியோடு செல்கிறார். அவரிடம் பெருமளவு செல்வம் கிடையாது. அன்றாட உணவுக்கே பிறரை நம்பித்தான் வாழ வேண்டும். அவர் கைவசம் இருப்பதெல்லாம் 2 காசுகள். அதற்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த ஏழை பெண்ணின் முழு சொத்தும் அதுதான். அதை முழுவதும் அவர் காணிக்கையாக கொடுத்து விட்டார். இதை பார்த்த இயேசு அக்கைம்பெண்ணின் இதயத்தை உற்று நோக்குகிறார். அங்கே அன்பு தவிர வேறொன்றும் இல்லை. பிறர் தன்னை பார்த்து குறைவாக நினைப்பார்களே என்ற எண்ணம் அப்பெண்ணிடம் இல்லை. கடவுள் தனக்கு தந்த சிறிய செல்வத்தை கடவுளுக்கே கொடுப்பேன் என நினைக்கிறார் அவர். அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் நிறைகிறது. மனிதரின் இதய ஆழத்தை அறிகின்ற இயேசு அந்த ஏழை கைம்பெண்ணின் தாராள மனத்தை போற்றுகிறார். நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம் என்று கேட்பதை விட நாம் அவருக்கு கொடுத்த பிறகு எதை நமக்கென்று வைத்துக் கொள்கிறோம் என்னும் கேள்வியை கேட்பது அதிக பொருத்தமாக இருக்கும். எவ்வளவு அன்போடு நாம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நமக்கு கடவுள் தம் அருளை வழங்குவார். பொருளை விரும்புவர் அல்ல நம் கடவுள். நம்மையே நாம் அவருக்கு கையளிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். எனவே நாம் இறைவார்த்தையை நம் மனதில் ஆழமாக இருத்தி அவ்வார்த்தைக்கு ஆழமாக செவி கொடுத்து அவ்வார்த்தைகளையும் செய்தியையும் கடைபிடித்து வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்று செபிப்போம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 10-16. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைப்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளனர். இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டு கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் நெஞ்சே நீ ஆண்டவர்.
போற்றிடு போற்றிடு. வசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 9 வசனங்கள் 24 தொடக்கம் 28 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான துயரத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக துயரத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல. தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 வசனங்கள் 38 தொடக்கம் 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடுந்தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர்.
அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். இயேசு வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தால் ஓரம் தள்ளப்பட்ட மக்களுள் கைம்பெண்களும் உண்டு. கணவனே வீட்டுக்கு தலைவன் எனும் கருத்து நிலவிய அக்காலத்தில் பெண்கள் கணவனுக்கும் வீட்டில் உள்ள பிற ஆண்களுக்கும் கட்டுப்பட்டே நடக்க வேண்டியிருந்தது. நற்செய்தியில் வருகின்ற கைம்பெண் இவ்வாறு சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட ஒருவராகவே இருந்தார். ஆனால் அவர் கடவுளின் இல்லமாகிய எருசலேம் கோவிலுக்கு செல்கிறார். அங்கே காணிக்கை செலுத்துகிறார். அவர் அளித்த காணிக்கை மிக சிறியதுதான். ஆனால் அவருடைய தாராள உள்ளத்திற்கு எல்லையே இல்லை. தன்னிடமிருந்து எல்லாவற்றையுமே அவர் கடவுளுக்கென்று கொடுத்து விட்டார். கோவில் நிர்வாகத்தை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த தலைமை குரு, குருகுலத்தார் எல்லாருமே பேராசை பிடித்தவர்களே என நாம் கூற இயலாது. ஆனால் அவர்களில் சிலராவது ஏழை மக்களை பிழிந்து தங்களுக்கு செல்வம் தேடிக்கொண்டார்கள் என அறிகிறோம். இன்றைய சமுதாயத்திலும் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் 1000 பேர் உண்டு. அவர்கள் சமுதாயத்தில் நிலவுகின்ற அநீதிகளின் காரணமாக பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றார்கள். ஆனால் சமுதாயத்தில் நிலவுகின்ற சுயநலத்தின் காரணமாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள் கடவுள் பெயராலும் அநீதிகளுக்கு உள்ளாக்கப்படுவது பெரும் கொடுமையே. ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள், அந்நியர் போன்றோரை வெறுத்து ஒதுக்காமல் அவர்கள் மட்டில் தனி கரிசனை காட்ட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம். ஆனால் இயேசுவின் காலத்தில் பலர் இச்சட்டத்தை மறந்து விட்டிருந்தார்கள். இயேசு கோவிலில் காணிக்கை போட்ட கைம்பெண்ணின் தாராள குணத்தை போற்றினார். ஏனென்றால் அக்கைம்பெண் தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். கடவுள் நம்மீது இவ்வாறே நடந்து கொள்கிறார். அவர் தம் அன்பை நமக்கு அளந்து கொடுப்பதில்லை. அவருடைய அன்பு எல்லையற்றது. எந்த ஒரு மனித அன்பையும் விட 1000 மடங்கு மேலானது. கடவுளின் எல்லையற்ற இரக்கமும் அன்பும் நம் வாழ்விலும் துளங்க வேண்டும். நம் உள்ளத்தின் நேர்மையை காண்கின்ற கடவுள் நாம் தாராள உள்ளத்தோடு அவரையும் அவர் மதிக்கின்ற மானிட உலகையும் அன்பு செய்திட நம்மை அழைக்கின்றார். மன்றாடுவோம். இறைவா, உம் அன்பு பெருக்கு எங்கள் வாழ்வில் ஆராய் வழிந்தோடுவதை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன்.